அனைவருக்கும் வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 85 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்றின் வீரியத்தினால 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கிடைக்கிறது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் அப்படிங்கும்போது இது ஒன்றும் புதிதான விஷயம் அல்ல. இவை போக தேவாலால கூட 51 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்குதுங்க. உட்பகுதிகளில் மழை பதிவாகும் நேற்று சொன்னீங்களே, அதுலேயும் டெல்டாவில் கூட மழை பதிவாகும் நேற்று சொன்னீங்களே, எந்தெந்த இடங்களில் மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நீங்க முன் வச்சீங்கன்னாக்கா, நம்ம தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சரௌண்டிங்ஸ்ல கூட 27 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவை மட்டுமல்லாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எர்ணியல் மாதிரியான பகுதிகளில் கூட 26 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. அப்ப அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன மாதிரியான வானிலை தமிழகத்தில் நிலவலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அடுத்த 24 மணி நேரத்திலும் உட்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. டெல்டாவிலும் மழை பதிவாகலாம். அதே போல் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இவை தவிர்த்து சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவடிச்சாலை பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தென்னூல் மாவட்ட பகுதிகளும் அடுத்த 24 மணி நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டியவை. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும். மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை மட்டுமல்லாது உட்பகுதிகளிலும் வெப்பசலன மழை அங்குமிங்குமாக பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே சூழல்கள் தான் தொடர இருக்கிறது. வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. வட மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். தென்னூல் மாவட்ட பகுதிகள், உட்பகுதிகள், டெல்டாவிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட நான் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான விரிவான தகவல்களை நம்ம பிற்பகல் நேர காணொலியில் மிக தெளிவாக விவாதிக்கலாம். இப்போதைக்கு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமேனால் நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியான பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 85 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக தேவாலால 51 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது ஹரிசன் மலையாளம் லிமிடெட், அதாங்க செருமுள்ளி இருக்குது இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 38 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்குதுங்க. பிரையார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 38 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 31 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 29 மில்லிமீட்டர், பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், எரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், மதுகூர் தஞ்சாவூர் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 23 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 21 மில்லிமீட்டர், சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 17 மில்லிமீட்டர். ஸோ சோலையார் அணை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாக இருக்கிறது. அதாவது வாழ்ப்பாறை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், குர்த்தங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், கொலச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. குழித்துறையில் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் கூட 11 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. மேற்கூல் மாவட்ட பகுதிகளிலும் அங்காங்கே மழை வந்து பதிவாக இருக்கிறது. ஸோ சேலம் மாவட்டமே அதற்கு உதாரணம். ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் 10 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதையும் இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் பல தகவல்களுடன் எழுத்துப்பூர்வமான ஒரு விரிவான மழையளவுகள் பட்டியலை நம்ம தமிழ்நாடு.com இணையதளத்தில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுறேன். அதாவது எழுத்துப்பூர்வமான பதிவாக பகிர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். பிற்பகல் நேரத்தில் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் மழை வாய்ப்புகளை விவாதிக்கலாம். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் புதியதாக நான் பதிவு செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறைங்க நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.